நான் ஒரு படை தளபதி, 1000 பட்டாலியன் கூட இருக்க, 1000 வீரர்கள். இப்ப தாக்குதல் செய்ய சொல்லணும், போய் சண்டையிடுங்கிட்டு அட்டாக். இங்க நிற்கிற கேப்பா அட்டா விடுதலை போராட்டத்தில் இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் இன்குலாப் ஜிந்தாபாத் முழக்கம். ஆனா தமிழ் லே ம இன் லெமன் சாக இம் சாதம் தமிழ் எழுத்து பூரா தமிழ் தான். ரெடி ரே, இது எழுத்து பூரா தமிழ், உச்சரிப்பு ஆங்கிலம், நடுவில் சமஸ்கிருதம் சாதம். இப்ப என்ன தமக்கு தோணும் படிக்கணும், லெமன் சாதம் ரெடி இருக்கு, ஒரு நாள் அடி தாய்மொழியை இப்படி தெருவில் வச்சு அடிச்சு கொலை செய்யற ஒரு கூட்டம் நம்ம கூட்டம் தான். ஒண்ணு முடிச்சிருந்துட்டான், எந்த இடமும் மறக்கடை கிடையாது. சிம்பத்திப்போம் அங்க போனா மருந்தகத்துக்கு போனீங்கன்னா அங்க வந்து மெடிக்கல் ஸ்டோர், அது எப்படி இருந்து மே ஆங்கிலத்தில் இல்ல டி இ க இஸ் மெடிக்கல் ஸ்டோர் இஸ் போட்டு. இது பேர் என்ன? தமிங்கிலம் தங்கிலீஸ். இப்ப நம்ம எல்லாம் யாரு? தமிங்கிலங்கள். மொழி திரியும் போது இனம் திரியுது, இனம் அழிந்து. 1800 ஆண்டுக்கு முன்னாடி கன்னடம் இல்ல, தமிழ் சமஸ்கிருதம் கலந்தால் வணக்கம் நமஸ்காரம் போ கன்னடம் போயிட்டான். என்ன தெரிஞ்ச சீமால வந்து தீவிரவாதி பயங்கரவாதி, ஏன் சத்தமா பேசுவார், சத்தமா பேசுறதெல்லாம் பயங்கரவாதம். இப்படி கத்தியே இந்த கூட்டத்துக்கு போய் காதல விடல, 10 வருஷமா கத்தி நான் வந்தே போனேன், பேசாதேன்னு டாக்டர் சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. பேசலப்பா, இதுக்கு மேல பேசல, அவ்வளவு பேசி ஒன்னு பேசும்போது கேட்கும்போது முறுக்கு ஏறி அண்ணா தேர்தல் வாக்கெடுக்கும் போது எந்த பக்கம் போறாங்க என்னவோ ஒண்ணு தொடர்ச்சியாக பேசி பேசி குரல் வளைய உரசி உரசி பெரிய கட்டி புண்ணாகி போயிட்டு. மருத்துவரிடத்துல பேச கடினமா இருக்குதுன்னு காட்டினா தொண்டை பிடிக்கல வச்சு காட்டாரு பாரு, எவ்வளவு பெரிய புண்ணா இருக்கு. இது ஒரே மருந்து 15 நாள் ஆகுது பேசாம, இது அலைவேசி கூட பேசாது, யார் வேற செய்தியை போடுறது. அவர் சொன்னதுலேருந்து தொடர்ச்சியா 5-6 மணி நேரம் பேசிக்கிட்டு, நேற்று மாற்று நேரடியா இங்க வர வேண்டியது மதுரைக்கு வா, அங்க குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக போராடுறாங்க இங்க பேசு, அப்படி அங்க பேசு, அப்படியே வா இங்க இந்த விளையாட்டு போட்டியை தொடங்கி வை இங்க பேசு தஞ்சாவூர்ல, அப்புறம் இங்க வா காலையில கூட்டிட்டு போய் இங்க போராடுறாங்க இங்க பேசு, அப்புறம் இங்க பேசு. சும்மா ஒரு 2 நிமிஷம் பேசுங்க, 2 நிமிஷம் பேசுறது எப்படி 2 நிமிஷம் பேசுறது? மருத்துவர் நினைப்பாரு அடங்க மாட்டான், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். சொல்ல சத்தமா பேசாத சிவா, நான் பேசுறதாங்க பேசுறேன். அது இனம் தெரியாத ஒரு ஆவேசம் என்னை இயக்கியது. தமிழ் பேச்சு மொழி அல்ல, அது ஒரு வீச்சு மொழி, அது ஒரு வீச்சு மொழி. நீங்க என்ன பேசுங்க, உங்களை நடிகராக தான் இந்த நாடு பார்க்கும். என்ன நடிகராக இருந்த போது நாட்டை அந்த தகுதி வந்துருது நம்புற மக்கள்கிட்ட. நடிகரை தலைவர் என்றால் தலைவரை யார் என்று கூப்பிடுவது என்றே நமக்கு தெரியல. ஒருவேளை நல்ல கண்ணில் ஐயா நல்ல கண்ணெல்லாம் பார்த்தா நல்ல நடிகர் நீங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம் நினைக்கிறது. இது ஒரு பைத்தியக்கார கூட்டம், வரலாற்றுல என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிழை நிகழ்ந்துருச்சு. ஒண்ணு நான் இந்த இனக்கூட்டத்தில் பிறந்தது, இல்ல அவங்க எங்கூட பிறந்தது, இது ரெண்டும் ஏதோ ஒன்று தவறு. எல்லா கல்லூரிக்கு போனாலும் அரசியல் பேசிடாதீங்க, அரசியல் பேசிடாதீங்கன்னு சொல்றீங்க பாருங்க, அதுதான் ஆகப்பெரிய அரசியல். உங்களுக்கு 1000 ரூபாய் என்னாம்னா வரிசையா நிக்குது இந்த பக்கம், இங்க பாருங்க சாலை, இந்த பக்கம் ரேஷன் கடை நியாய விலை கடை 1000 ரூபாய் வாங்க, இந்த பக்கம் டாஸ்மாக். ஏன்னா நீங்க இந்த காட்சியில பாத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அங்க 1000 ரூபாய் வாங்கி இந்த பக்கம்
அதுக்கு தான் கொடுக்கிறது. அது எப்படி ஆசிரமத்தை வந்துடும் நம்ம பேசிட்டு இறங்கினா ஸ்பீச் பிரமாதம் டே பேச்சு நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு வேண்டியதானே அது ஒரு எஸ்ஸை போடணும். இவனுக்கு சோ சோ அப்படின்னா அடுத்த வார்த்தை சோழன சோறு இறங்குது தமிழுக்கு பெரிய தங்கியாரன் கூட நீங்க சொல்றதுக்கு கரெக்ட் தான் சீமான பட் ஆனா ஏ ஒண்ணு பட்டு சொல்லு இல்ல ஆனா சொல்லு தொலைக்காட்சியில இருந்து ஒண்ணும் கடை எழுதிப்பா லெமன் சாதம் பெடி தமிழ் முழங்கல் பேசப்பட உங்கள் தாயினத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள். என் அன்பு பிள்ளைகளே பேரன்பு கொண்டு காதலியுங்கள். காரணம் உங்களை பெற்ற தாய் உங்களை 10 மாதம் தான் சுமக்கிறார், ஆனால் பூமி தாயோ இறுதி வரை உங்களை சுமக்கிறார். அன்னையின் மடியிலிருந்து இறங்கி நீங்கள் அடுத்த அடி எடுத்து வைத்தது அவள் நெஞ்சில் தானே. இறந்த பிறகு புதர்ந்தால் எரிந்த நிர்வாகம் அவள் மடிவித்தானே. எனவே என் அன்பு பிள்ளைகளை உங்கள் தாயினிடத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள். நிலத்தை இழந்தால் நீங்கள் பலத்தை இழந்து விடுவீர்கள், பலத்தை இழந்தால் நீங்கள் உங்கள் இனத்தை இழந்து விடுவீர்கள். ஆகையினாலே என் அன்பு பிள்ளைகளே உங்கள் தாயினிடத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள்.